இன்றைக்கு நாம் காண இருக்கும் மிஷனரி மேரி மிச்சல் ஸ்லெஸ்ஸர். பிறப்பு 2/12/1848, இறப்பு 13/1/1915. வரலாற்றில் பல மிஷனரிகள் ஏதோ ஒரு வகையில் தனது ஆவியில் உந்தப்பட்டவராய், கிறிஸ்தவ தைரியம் கொண்டவராய், கிறிஸ்துவின் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்தவராய், முன்னோடி மிஷனரிகளாக இருந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் உண்டு. அவர்களில் ஒருவர்தான் மேரி மிச்சல் ஸ்லெஸ்ஸர். மேரி பிறப்பதற்கு முன் 1846 வாக்கில் ஐக்கிய பிரஸ்பிட்டேரியன் சபை மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கலபார் என்னும் பகுதிக்கு அருட்பணியாளர்களை அனுப்பியது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அருட்பணி சரித்திரத்தில் வீரமங்கையாக திகழ்ந்த மேரி கலபாருக்கு வந்தார். 40 ஆண்டுகள் தனது தனித்தன்மை வாய்ந்த ஊழியத்தின் மூலம் கிறிஸ்துவுக்காக முன்னோடி அருட்பணியாளரானார். மேரி ஸ்லெஸ்ஸர் 1848 டிசம்பர் 2 ஸ்காட்லாந்தில் உள்ள அபர்தீன் என்னும் இடத்தில் பிறந்தார். தகப்பனார் ராபர்ட், தாயார் மேரி. இவர்களின் 7 பிள்ளைகளில் 2வது பிள்ளை ஸ்லெஸ்ஸர். இவரின் தகப்பனார் செருப்பு தைப்பவர். குடிகாரராக இருந்ததால் தன் குடும்பத்தை நடத்த கஷ்டப்பட்டார். இதனால் இவர் குடும்பம் வேலை தேடி தண்டி என்னும் இடத்துக்கு 1859 வந்தது. குடும்பத்தின் வறுமை காரணமாக மேரி ஸ்லெஸ்ஸர் தனது 11 வயதில் பகுதி நேர பணிக்கு நூற்பாலையில் சேர்ந்தார். அந்த ஆலை உரிமையாளர்கள் நடத்தி வந்த பள்ளியில் மற்ற நேரங்களில் படித்தார். இவரின் தந்தையும் 2 சகோதரர்களும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு மரித்தனர். இதனால் இவரின் தாயார் மற்றும் 2 சகோதரிகள் தனிமையாய் விடப்பட்டனர். இவரின் தாயார் மிக பக்தி உள்ளவராய் இருந்தார். வேதம் வாசிப்பதும் மிஷனரிகள் குறித்த செயல்பாடுகள், தேவைகள் போன்றவற்றை புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்வதும் அவரின் விருப்பமாக இருந்தது. இந்த பழக்கத்தால் ஸ்லெஸ்ஸரும் பக்தியில் சிறந்தவராக இருந்தார். ஞாயிறு பள்ளி ஆசிரியராகவும் இருந்தார். அவரது 27 வயதில் டேவிட் லிவிங்ஸ்டன் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டு அவரின் அடியொற்றி ஊழியத்துக்கு போக தீர்மானித்தார். 1875 ஸ்லெஸ்ஸர் கலபார் பகுதியில் ஊழியம் செய்ய தன்னை மிஷனரியாக அர்ப்பணித்து ஸ்காட்லாந்து ஐக்கிய பிரஸ்பிட்டேரியன் சபைக்கு விண்ணப்பித்தார். அவர்கள் இவரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு ஆப்பிரிக்காவில் உள்ள கலபாருக்கு 1876 ஆகஸ்ட் 5 அவரின் 28வது வயதில் அனுப்பி வைத்தனர். இங்கு இவரின் முதல் பணி எஃபிக் மொழியை கற்றுக்கொள்வதுதான். அங்கிருந்த பூர்வ குடிகளை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே இவர் அம்மக்களின் மீது மிகுந்த பரிதாபம் கொண்டார். இவர்கள் அவர்களின் முதலாளிகளால் அடிக்கப்பட்டனர், விற்கப்பட்டனர், கொலையும் செய்யப்பட்டனர். 3 ஆண்டுகள் இவர் மிஷன் குடியிருப்பில் இருந்து ஊழியம் செய்தார். இந்த நேரத்தில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டு இதன் காரணமாக ஸ்காட்லாந்து திரும்ப நேர்ந்தது. 16 மாதங்கள் கழித்து திரும்ப கலபாரில் இன்னும் உள்ளே போய் பணி செய்தார். இவர் தனது சம்பளத்தை தன் தாயாருக்கு அனுப்ப வேண்டியிருந்ததால் இவர் அங்கு கிடைக்கும் உணவையே உட்கொள்ள பழகி கொண்டார். அந்த மக்களின் கல்வி அறிவு இல்லாமையும் அவர்கள் கிராமத் தலைவர் மரித்தால் அவருக்கு பணி செய்ய சில மனிதர்களையும் கொலை செய்து புதைப்பது போன்ற பழக்கங்களையும் இளம் ஊழியராக இவர் சந்திக்க நேர்ந்தது. இந்த நிலையில் இந்த மக்களை இயேசுவிடம் வழிநடத்துவது மட்டுமல்ல, தனக்கு பின்னர் அவர்களே தங்கள் மக்களை வழிநடத்த தெளிவை பெற வேண்டும் என்ற வாஞ்சை இவருக்கு இருந்தது. இவர் காலத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை பெற்ற தாய் தீய ஆவியால் பிடிக்கப்பட்டுள்ளாள் என்று சொல்லி அவளை, அவளின் இரட்டை குழந்தையையும் கொலை செய்து விடுவார்கள். இதனால் ஸ்லெஸ்ஸர் சரியான நேரத்துக்கு போய் அந்த தாய்க்காக மன்றாடுவார். இரட்டை பிள்ளைகளை தாமே எடுத்து கொண்டு வந்து தமது வீட்டில் வைத்து வளர்ப்பார். இப்படி பல பிள்ளைகளையும் அவைகளின் தாயார்களையும் காப்பாற்றினார். இவர் தமது சொந்த கைகளினால் ஆலயங்களையும் தங்குவதற்கான விடுதிகளையும் கட்டியிருக்கிறார். சிமெண்ட்டை எப்படி குழைக்க வேண்டும் என்று அறியாத நிலையில் இவர் சிமெண்ட்டு குழைக்கும் போது, ஆண்டவரே, இதை உமக்காக செய்கிறேன், உமக்கு சித்தமானால் இந்த கலவை உமக்கு மகிமையாய் வரட்டும் என்று ஜெபித்து விட்டு செய்வார். இப்படி மிக அழகான ஆலயத்தை அந்த பகுதி மக்களின் கலாச்சாரத்தின்படி கட்டி எழுப்புவார். இவர் சரியான தீர்ப்பு சொல்லும் ஞானம் கொண்டிருந்தார்.
மேலும் மக்கள் மீது மிகுந்த அன்பும் கொண்டிருந்தார். இதனால் அங்கிருந்த நீதிமன்றம் சில நேரங்களில் இவரின் கருத்தையும் கேட்கும். காலப்போக்கில் இவரே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்ல அந்த அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. 1909 வரை அவர் இந்த பணியை செய்து வந்தார். இவர் 3 முறை வியாதியின் காரணமாக தாய் நாடு திரும்ப நேர்ந்தது. அப்போதெல்லாம் ஓய்வு எடுப்பதை விட்டு தமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபைகளிலும் பிற கூடுகைகளிலும் தம் பணியை குறித்தும் தேவைகள் குறித்தும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார். இதன் மூலம் ஜபம் மற்றும் நிதி உதவிகள் கிடைத்தது. இதனால் இந்த ஊழியம் மிகவும் வெற்றியாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறினது. 1915 ஜனவரி மாத ஆரம்பத்தில் இவர் மிகவும் வியாதிப்பட்டார், மயக்கமுற்றார். மருத்துவர் வந்து இவருக்கு வைத்தியம் செய்தனர். இவரின் மரணப்படுக்கையில் இவரால் ஆண்டவரின் அன்பை அறிந்து கொண்ட பெண்களும் இளம் பிள்ளைகளும் இவரை சூழ்ந்து நின்றிருந்தனர். இவர்களுக்காக எஃபிக் மொழியில் ஜபம் பண்ணினார். 1915 ஜனவரி 13 தான் இதுவரை உண்மையாய் ஊழியம் செய்து வந்த கர்த்தரின் பாதம் போய் சேர்ந்தார். இவர் தனது தாயாரை இழந்தபோது, பிரிட்டனை விட பரலோகம் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது, நான் உலகை விட்டு அந்த பரலோகம் போனால் எனக்காக கவலைப்பட யாரும் இல்லை என்று சொல்லுவார். ஆனால் அவரின் மரணத்தின் போது அநேக மக்கள் கூடி, எங்கள் தாயார் மரித்து விட்டார், எங்களின் தாயார் எங்களை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி கதறி அழுதனர். அவரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. டாக்டர் ராபர்ட் க்ளோவர் என்ற எழுத்தாளர் மேரியை குறித்து சொல்லும்போது, மேரியின் ஊழியம் டேவிட் லிவிங்ஸ்டனின் ஊழியத்திற்கு சவால் விடும் அளவுக்கு சிறந்து விளங்கினது. சாதாரண ஒரு ஆலையில் வேலை செய்த பெண் அருட்பணியாளர்களுக்கு பாதை வகுக்கும் மேன்மையான நிலைக்கு உயர்ந்தார். இவர் சந்தித்த பயங்கர அனுபவங்கள், தைரியமான செயல்கள் மற்றும் அருமையான வெற்றிகள் மற்ற பெண் அருட்பணியாளர்கள் செய்திருப்பார்களா என்பது சந்தேகமே என்றார். இவரின் வாழ்வு இன்றும் பல அருட்பணியாளர்களின் வாழ்வில் உற்சாகத்தை கொடுத்து, பல தோல்வியின் சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. கலபார் மக்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னால் வந்தது அல்ல, கூட்டு ஜெபமும் ஆண்டவரின் ஆசீர்வாதமும் கொண்டு வந்ததாகும். எல்லா துதியும் கனமும் இம்மக்களை ரட்சித்த இயேசுவுக்கே உண்டாகட்டும். மேரி மிச்சல் ஸ்லெசர். நண்பரே, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். ஒப்புக்கொடுப்பீரா? ஆண்டவரே, நான் பலவீனந்தான், ஆனால் நீர் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஆமேன்.